சதவீதத்துக்கு மேல ஒரே கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது பாஜக. பாஜகவுக்கு எதிராக கருத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எல்லா எதிர்கட்சிகளும் விவசாயிகளோட போராட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு வந்து ஒரு கிட்டத்தட்ட கிரிமினல்ஸ் நடத்துறது போல, அதை விட மோசமா டெரரிஸ்ட் நடத்துறது போலதான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்க்கும் வரும்னாரு, அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம். அது போட்டப்புறம் எல்லார அக்கௌண்ட்ஸையும் அது போட்டப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும். இந்தியால எல்லா கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து 50% கூட வந்து அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கல. 50% மேல ஒரே கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது பாஜக. அதனால அவங்க வந்து யாரையும் குற்றம் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. தங்களுடைய கட்சிக்கு பணத்தை கொண்டு வரதுக்காக வந்து ஒரு புது வகையான ஒரு தவறான நடவடிக்கையை அவர்கள் உருவாக்கி ஒரு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கு. இதுக்கு வந்து அதை கொண்டு வந்தவங்க முதல்ல பதில் சொல்லுங்க. பொய்யான மேனிஃபெஸ்டோ தான் தயாரிக்க போறாங்க டிஎம்கே அப்படின்ட்டு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி. இல்லைங்க, தப்பா ஆட்சி நடத்தி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை எல்லா இடத்துலயும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில வைத்து விட்டு சென்றவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அது கல்வியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அதிகமாக தொழில் முனைவோர் வந்து தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்யக்கூடிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகுதான் அது சாத்தியமாயிருக்கு. அதனால தேர்தல் அறிக்கையை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சாதானே வந்து தேர்தல் அறிக்கை இதெல்லாம் புரியும். எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பாஜகவுக்கு எதிராக கருத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையிலதான் வந்து இருக்கிறார்கள். அதனால எந்த வகையில முடியுமோ அவங்களுக்கு எதுதான் யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள், தாக்குதல்கள், பிரச்சனைகள் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தின் தொடர் நிலைப்பாடு. விவசாயிகளோட போராட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏதோ கிரிமினல்ஸ் நடத்துறது போல, அதை விட மோசமா டெரரிஸ்ட் நடத்துறது போலதான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேல வந்து கண்ணீர் புகை வீசுறது, இரும்பு கொண்டு போய் அவங்க வரக்கூடிய பாதையில வந்து அந்த கம்பிகளை வந்து வீசி ஏறியது, அப்படி தொடர்ந்து அச்சுறுத்தல், பல இடங்கள்ல கைது என்று வந்து தொடர்ந்து வந்து அவங்க அந்த விவசாயிகள் நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை. அதுதான் நீங்க கேட்ட போன சென்ற கேள்விக்கு வந்து கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை, அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். மத்தியில இருக்கக்கூடிய விவசாய போராட்டம் பத்தி நம்ம பேசுவோம். இந்த செய்யார் மேல் மார்க்கெட்ட வந்து இன்னும் வந்து முதல்வர் போய் சந்திக்கிறோம்னு வேட்டி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து ஒரு அரெஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்காங்க சென்னையில, அவங்க போய் பாக்குறப்ப இதை பத்தி நம்ம இன்னும் வரைக்கும் மேல்மால போராட்டம் போயிட்டு இருக்கு. அங்க சிப்காட் பிராண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மேல் மார்க்கெட் வேணும்னு சொல்லி கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கவர்களும் இருக்காங்க. அதனால நிச்சயமாக விரைவில் வந்து இதற்கு வந்து அந்த விவசாயிகளை சந்தித்து இதற்கு வந்து ஒரு சரியான தீர்வு எடுக்கப்படும். போயிட்டு இன்னைக்கு ஒரு அரசு ஏற்பட்டு
இல்ல இல்லைங்க, முதலமைச்சரை சந்திக்கிறது இன்னைக்கு அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு ஒரு சரியான வழிமுறை இருக்கு இல்லையா. நிச்சயமாக அமைச்சரவையில இருக்கக்கூடியவர்கள் அந்த விவசாயிகளை சந்தித்து அதற்கான ஒரு தீர்வு விரைவில். அதே மாதிரி இந்த வேலூர் திருப்பத்தூர் நாடிப்பேட்டை அந்த திருவண்ணாமலை நம்ம இந்த நாலு இடங்கள்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முக்கியமா நம்ம நாடாளுமன்ற அந்த மேனிஃபெஸ்டோல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்பந்தப்பட்டு ஒரு ப்ரோக்ரஸிவான ஏதாவது ஒரு கோரிக்கைகளை நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா அதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாம இல்ல இப்ப ஜெண்டர் பேஸ்ட் திங் இல்ல தனியா வந்து விமன்ஸ் பாலிசி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா ஜெண்டர் வயலன்ஸ் வந்து அதுல ஒரு முக்கியமான விஷயம். நீங்க சொல்லுவது போல நிச்சயமாக வந்து பெண்களுடைய பாதுகாப்பு அது வெளியில இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வந்து மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். வில் டெஃபினெட்லி அட்ரஸ் போதும்.